வணக்கம். வேந்தர் செய்திகளுக்காக சஞ்சனா. பிரவீனா, அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட அனுமதி, உச்சநீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு. அயோத்தியில் மசூதி அமைக்க 5 ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும். ராமர் கோவில் கட்ட அறக்கட்டளை உருவாக்க வேண்டும் எனவும் உத்தரவு. யாருடைய வெற்றியாகவும் தோல்வியாகவும் பார்க்கக்கூடாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி பிரதமர் மோடி கருத்து. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறேன், அனைவரும் மதிக்குமாறு ரஜினிகாந்த் வேண்டுகோள். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்றிருக்கும் 5 நீதிபதிகளும் ஒருமித்த தீர்ப்பை அளித்திருப்பதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார். தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக காணலாம். அயோத்தியில் ராமஜென்ம பூமி பகுதியில் ராமர் கோவில் கட்ட அனுமதி அளித்துள்ள உச்சநீதிமன்றம், அதே நேரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் 2.77 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட உரிய அறக்கட்டளையை 3 மாதங்களுக்குள் மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும், வக்ஃபு போர்டு ஏற்கும் இடத்தில் இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் மசூதி கட்ட ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. நிலத்துக்கு உரிமை கோரிய நிர்மோகி அகாராவின் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. பாபர் மசூதி இருந்த இடம் முழுக்க முழுக்க தங்களுக்குதான் சொந்தம் என்பதை இஸ்லாமியர்கள் நிரூபிக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள், அலகாபாத் உயர்நீதிமன்றம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலத்தை 3 பிரிவாக பிரித்துக் கொடுத்தது தவறு என்றும், நிலத்தின் உள்பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தியுள்ளனர், ஆனால் அதற்கு உரிமை கொண்டாட ஆதாரங்கள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் என்றும், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறிய செயல் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அயோத்திதான் ராமர் பிறந்த இடம் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் என தெரிவித்துள்ள நீதிமன்றம், நிர்மோகி அகாரா வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று கூறியுள்ளது. சர்ச்சைக்குரிய நிலத்துக்கு ஒட்டுமொத்தமாக சன்னி வக்பு வாரியம் உரிமை கோர முடியாது என்றும், 1857 முன்பு வரை இந்துக்கள் சர்ச்சைக்குரிய கட்டிடத்தின் உள்பகுதியில் வழிபட தடையில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளனர். வெறும் கட்டுமானம் இருக்கிறது என்பதற்காக மட்டும் அந்த இடத்தை சொந்தம் கொண்டாட முடியாது என்றும், சன்னி பிரிவுக்கு எதிராக வக்பு வாரியம் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டுள்ளது. பாபர் மசூதி பாபர் காலத்தில்தான் கட்டப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும், ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே அயோத்தியில் ராமர் மற்றும் சீதாவை இந்துக்கள் வணங்கியதற்கு ஆதாரம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மசூதிக்கு கீழிருந்ததாக கூறப்படும் கட்டிடம் இஸ்லாமிய முறையிலான கட்டிடம் இல்லை என்று தொல்லியல் துறை ஆய்வில் தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ள நீதிமன்றம், நிலம் தொடர்பான தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கையை நிராகரித்துவிட முடியாது என குறிப்பிட்டுள்ளது. கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் நிலத்துக்கு உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது என்றும், அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்கிற இந்துக்களின் நம்பிக்கையை சந்தேகத்துக்கு உட்படுத்த முடியாது என கூறியுள்ளது. நிலம் தொடர்பான தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கையை நிராகரித்துவிட முடியாது என்றும், பாபர் மசூதி கட்டப்படுவதற்கு முன்பு அங்கிருந்த கட்டிடம் இஸ்லாமிய கட்டுமானம் அல்ல எனவும் கூறியுள்ளது. அயோத்தி நிலத்துக்கு உரிமை கோரி ஷியா வாரியத்தின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவித்த நீதிமன்றம், நிலத்துக்கு உரிமை கோரிய நிர்மோகி அகாரா மனுவில் ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளது. இறை நம்பிக்கைக்குள் செல்வது நீதிமன்றத்துக்கு தேவையற்றது என கருதுகிறோம் என்றும், காலி இடத்தில் பாபர் மசூதி கட்டப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளது. இந்திய தொல்லியல் துறை கொடுத்துள்ள ஆதாரங்கள் ஆராயப்பட்டுள்ளன என்றும், ஒரு மதத்தினரின் நம்பிக்கை மற்ற மதத்தினரின் நம்பிக்கையை தடுப்பதாக இருக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் இந்து அமைப்பிற்கே சொந்தம் என்றும் ராமஜென்ம பூமி பகுதியில் ராமர் கோவில் கட்டலாம் என்றும் இஸ்லாமியர்களுக்கு மசூதி கட்ட அயோத்தியில் 5 ஏக்கர் மாற்று நிலம் வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக கருதுகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அயோத்தி வழக்கின் தீர்ப்பை யாரும் வெற்றி தோல்வியாக பார்க்கக்கூடாது என்றும் அமைதி நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ராம பக்தி ஆனாலும் ரஹீம் பக்தி ஆனாலும் தேசபக்தியை நாம் பலப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் ஒருமனதான தீர்ப்பை வரவேற்பதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் தீர்ப்பை ஏற்று அமைதி காக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரே இந்தியா சிறந்த இந்தியா என்பதில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். பிரச்சினைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒரு மைல்கல் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அதே சமயம் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் அனைவரும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சமூக நலனத்திற்கு இது பயனளிக்கும் என்றார். இத்தொடர்பாக இனியும் பிரச்சினை நீடிக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அயோத்தி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து சன்னி வக்பு வாரிய வழக்கறிஞர் ஜிலானி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் என்றும் ஆனால் திருப்தி இல்லை எனவும் கூறினார். தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய பரிசீலிப்போம் என குறிப்பிட்ட வழக்கறிஞர் ஜிலானி, தீர்ப்பின் நகல் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். அயோத்தி வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பை அனைவரும் மதிக்க வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அயோத்தி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மதிக்கும் போது நம் அனைவரும் பரஸ்பர நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என கூறியுள்ளார். இது நம் அனைவருக்கும் சகோதரத்துவம், நம்பிக்கை மற்றும் அன்பின் காலம் என்றும் ராகுல்காந்தி கூறியுள்ளார். அயோத்தி வழக்கு தீர்ப்பு பற்றி கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுர்ஜிவாலா, ராமர் கோவில் கட்டுவதற்கு தாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என கூறியுள்ளார். இந்த தீர்ப்பு கோவில் கட்டுவதற்கான அனுமதி கதவுகளை மட்டும் திறக்கவில்லை என்றும், பாரதிய ஜனதா மற்றும் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்த மற்றவர்களின் கதவுகளையும் மூடியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர்களின் அரசியலாக்கும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுர்ஜிவாலா கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வெற்றி தோல்வியாக பார்க்கக்கூடாது என RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். இத்தொடர்பாக பேசிய அவர், பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த வழக்கு சரியான ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாக கூறினார். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். சமூகத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நிலைநாட்ட மேற்கொள்ளும் அனைவரின் முயற்சியையும் வரவேற்பதாக மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். நீண்ட நெடுங்காலமாக நீடித்து வந்த பிரச்சினைக்கு உச்சநீதிமன்றம் தீர்வு கண்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அயோத்தி தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசன அமர்வே தீர்ப்பு வழங்கிய பின்பு எந்தவித விருப்பு வெறுப்புகளுக்கும் இடமளிக்காமல் சமமான சிந்தனையுடன் தீர்ப்பை அணுக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் ஏற்கும் வகையிலான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதாக கருதுகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக வரவேற்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். தீர்ப்பை நாங்கள் வரலாற்று ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆய்வு செய்யாமல் சட்ட ரீதியாக மாத்திரமே ஆய்வு செய்து தீர்ப்பை வழங்குகிறோம் என்பதாக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி, இது எவருக்கும் வெற்றியோ அல்லது தோல்வியோ இல்லாத ஒரு தீர்ப்பு, ஆனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தீர்ப்பை வரவேற்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை மத பேதமின்றி அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தாம் மதிப்பதாக கூறினார். அனைத்து மதத்தினரும் இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டார். அயோத்தி வழக்கின் மூலம் மதச்சார்பின்மை கோட்பாட்டை தான் இந்திய அரசியல் சாசனம் வலியுறுத்துகிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மதங்களை கடந்த மனிதநேய உணர்வு இந்த மண்ணில் கலந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தீர்ப்பின் மூலம் மத நல்லிணக்கம் சீர்குலைக்க வகுத்து விடாமல் எதிர்காலத்தில் சமூக அமைதியை நிலைநாட்டும் கடமை அனைத்து தரப்பினருக்கும் இருப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். அயோத்தி வழக்கில் தீர்ப்பு அளித்த நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது என இந்து முன்னணி அமைப்பின் நிறுவனர் ராமகோபாலன் தெரிவித்துள்ளார். சென்னை சுந்தாதிரிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தி வழக்கின் தீர்ப்பு திருப்தி அளிப்பதாகவும் ராமர் கோவில் கட்டும் விவகாரத்தில் மகத்தான தீர்ப்பு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஐந்து நீதிபதிகள் சொன்ன இந்த மகத்தான தீர்ப்பை சிலர் வேண்டுமென்றே திரித்து கூறுவது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பது போல ஆகும். இத்தகைய கேவலமான செயல் செய்பவர்களை காவல்துறை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மணி கேட்டுக்கொள்கிறது. பொதுமக்களும் இப்படிப்பட்டவர்களின் கருத்துக்களை புறந்தள்ள வேண்டும் என இந்து மணி இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அடுத்த ஆண்டு அடிக்கல் நாட்டப்படும். முதலமைச்சர் பழனிசாமி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்தில் அடிக்கல் நாட்டப்படும் என்றும், இதன் மூலம் விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பாசன தேவை பூர்த்தியாகி விவசாயம் செழிக்கும் என முதலமைச்சர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் பகுதியில் இன்று நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் பழனிசாமி, 147 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். விழாவில் பேசிய முதல்வர் பழனிசாமி, தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்க்கும் திட்ட முகாம் வாயிலாக 972,000 மனுக்கள் பெறப்பட்டதாக கூறினார். இதில் 511,000 மனுக்கள் ஏற்கப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருவதாக தெரிவித்தார். முதியோர் உதவித்தொகை பெற சொத்துக்கான உச்சவரம்பு 1,00,000 ரூபாயாக உயர்த்த உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவு திட்டம், அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய அரசு அதை தொடர்ந்து செயல்படுத்தும் என்று நாங்கள் லட்சியத்தோடு இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு கரூரில் இருந்து இன்றைக்கு குண்டாறு வரை அந்த திட்டத்தை இணைக்கின்றோம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் எங்களுடைய அரசு நிறைவேற்றிய தீரும். அடுத்த ஜூலை மாதத்திற்குள் அதற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன். அதிமுக அரசின் கனவு திட்டமாக காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசு விரைவில் வழங்கும் என முதல்வர் பழனிசாமி கூறினார். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தின் மூலம் கிடைக்கும் உபரி நீரை கொண்டு கரூர், அரூர் பகுதியிலிருந்து காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே குடிசைகள் இல்லாத முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் வாயிலாக சேலம் மாவட்டத்திலே 56,247 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 26,712 மனுக்கள் ஏற்கப்பட்டன. 27,010 மனுக்கள் பல்வேறு நிலைகளில் இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்றன. அந்த மனுக்களையும் மறு ஆய்வு செய்து அதில் யாராவது தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் ஏற்று அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
பெரம்பலூரில் வழக்கறிஞர் ராஜ்குமார் திருமண நிகழ்வையொட்டி அவருக்கு டாக்டர் பாரிவேந்தர் எம்பி வாழ்த்து தெரிவித்து ஆசி வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அடுத்துள்ள பூலாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜ்குமாருக்கு நாளை திருமணம் நடைபெற உள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த கூடமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்ற பெண்ணுக்கும் ராஜ்குமாருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நாளை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பூலாம்பாடியில் உள்ள மணமகன் ராஜ்குமார் இல்லத்திற்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தர் எம்பிக்கு மணமக்கள் வீட்டார் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர் எம்பி மணமகனை நேரில் வாழ்த்தி ஆசி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்பழகன், நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் ஏ வி ஆர் ரகுபதி, வீர இளைஞர் பேரவை மாநில தலைவர் சிவசாமி மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மனித நேயமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து மிலாடி நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக வாழ்த்து செய்தி ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த தினம் மிலாடி நபி திருநாளாக உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, அண்ணல் நபிகள் நாயகம் மனித நேயத்தையும் வாழும் பண்பாட்டையும் உலகிற்கு போதித்ததோடு தானே அப்போதனைகளை முதலில் கடைபிடித்தவர் என குறிப்பிட்டுள்ளார். அண்ணல் நபிகள் நாயகம் பிறந்த இந்த நன்னாளில் உலகில் அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை நிலவிட வளர்ந்து வரும் இந்திய திருநாட்டில் தீவிரவாதம், மதவாதம், சாதியவாதம் போன்றவை ஒழிந்து மனித நேயமிக்க இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என கூறியுள்ள ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து, உலகெங்கும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தனது உளம் கனிந்த மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சீக்கியர்களுக்காக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூருக்கு அமைக்கப்பட்டுள்ள புதிய சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் நினைவாக பாகிஸ்தானின் கர்தார்பூர் நகரில் தர்பார் சாஹிப் குருத்வாரா அமைக்கப்பட்டுள்ளது. குருநானக்கின் 550வது பிறந்தநாள் விழா வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு சீக்கியர்கள் பயணம் செய்வதற்காக பஞ்சாபில் உள்ள குர்தாஸ்பூரையும் கர்தார்பூரையும் இணைக்கும் வகையில் இந்தியா பாகிஸ்தான் அரசுகள் ஒப்பந்தப்படி புதிய சாலை அமைக்கப்பட்டது. குர்தாஸ்பூரில் உள்ள தேரா பாபா நானக் பகுதியில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று புதிய சாலையை திறந்து வைத்தார். விழாவில் பேசிய அவர், குருநானக் தேவ் பிறந்த நாளுக்கு முன்னதாக கர்தார்பூர் சாலை திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்தியர்களின் உணர்வுகளை மதித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டி புஜோவ் நகரில் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவின் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லின் ஜூன் ஹூயிலின் யூசன் ஜோடியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் அதிரடியாக ஆடிய இந்திய வீரர்கள் 21-19, 21-15 என்ற நேசர் கணக்கில் சீன அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இன்று நடக்கும் அரையிறுதி ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி ஜோடி இந்தோனேஷியாவைச் சேர்ந்த மார்கஸ் ஜிடோன், கெவின் சஞ்சியா இணையை சந்திக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பசலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு கடல் பகுதியில் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கையும் இல்லை என்றும்,
புல்புல் புயல் காரணமாக ஒரிசா, மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டம், தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அனுமதி, உச்சநீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு. அயோத்தியில் மசூதி அமைக்க 5 ஏக்கர் நிலம் ஒதுக்க வேண்டும். ராமர் கோவில் கட்ட அறக்கட்டளை உருவாக்க வேண்டும் எனவும் உத்தரவு. யாருடைய வெற்றியாகவும் தோல்வியாகவும் பார்க்கக்கூடாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி பிரதமர் மோடி கருத்து. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறேன், அனைவரும் மதிக்குமாறு ரஜினிகாந்த் வேண்டுகோள். இத்துடன் வேந்தர் செய்திகள் அறிவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.